வணக்கம், நான் ஈரோடு தனுஷ். நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தென்னமட்டையை வந்து ஷ்ரெட்டர் மூலிமா எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்போ அந்த வீடியோவில் வந்து அந்த ஃபார்மர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மரவள்ளி கிழங்கையும் பார்த்தீங்கன்னா பிடுங்கினதுக்கப்புறம் அந்த குச்சியை வந்து இந்த ஷ்ரெட்டர் மூலிமா ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த ஷட்டர் மூலிமா வந்து மரவள்ளி கிழங்கு அந்த குச்சியை வந்து ஓட்டுறதுக்கு இப்போ தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் ஏற்பட்ட என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ரொட்டோவேட்டரில் ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லேட்டர் இழுத்து எந்த பாரும் பிடிக்கல பாத்தியும் பிடிக்கல அந்த மாதிரி ஊன்னுது. ஸோ அந்த மாதிரி ஊன்னதுனால பார்த்திங்கன்னா இந்த ஷட்டரில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பார் மாதிரி இல்லாததுனால இந்த ஃபீல்டு கிட்டத்தட்ட 2.5 ஏக்கரை நான் வந்து இந்த ஷட்டர்லேயே தான் ஓட்டினேங்க. நான் வந்து பார் இருக்கிற காட்டையும் நான் போய் ஓட்டி பார்த்தேன். அந்த பாரோட குழியில் போய் அந்த குச்சி விழுந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார் காட்டுக்கும் பாத்தி இருக்கிற காட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பார் மேலே வண்டி ஏறும் போது பார்த்திங்கன்னா அந்த குச்சி மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரெண்டுக்கும் ரொட்டோட்டர் தான் பரவாயில்ல. இந்த மாதிரி ப்ளைனாக எந்த பாரும் இல்லை, அப்படி ஃபுல்லாக ஃபீல்டு ஃபுல்லாக அப்படியே ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த ஷெட்டரில் ஓட்டலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கரா, எனக்கு ஒரு 3.5 மணி நேரத்தில் இதை ஓட்டிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஷட்டரில் ஓட்டாத வந்து ரொட்டோட்டர்லேயே ஓட்டியிருந்தால் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உழவும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஏன் ரொட்டோட்டரில் ஓட்டாத இந்த ஷட்டரில் ஓட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு ஆட்டுக்கு இந்த கிழங்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு முதல்ல இந்த ஷட்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் 2.5 ஏக்கரை ஓட்டிட்டேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா. இதுக்கு அடுத்தது வந்து அப்படியே டைரெக்டாக கலப்பியில் ஓட்டிட்டேன். 2.5 ஏக்கரை பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் ஆச்சு இதுலேயே எனக்கு. இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, லோ ஃபஸ்ட்டு லோ செகண்டுன்னு சேஞ்ச் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த குச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக கிடக்கிற இடத்துல லோ ஃபஸ்ட்டு போட்டு அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. இதே வந்து நான் 14 RPM வச்சு தான் ஓட்டினேன். இன்னும் கொஞ்சம் RPM ஜாஸ்தி வச்சு கொஞ்சம் லோ செகண்ட்லேயே ஓட்டியிருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே ஓட்டியிருக்கலாம். வேறு எந்த இடத்துல இந்த ஷட்டர் பார்த்தீங்கன்னா பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனப்பை வந்து ரொம்ப வளர்ந்து நிற்குது, சேத்தோல ஓட்டாத வரளவு தான் ஓட்டணும் அப்படிங்கிறப்ப, ரொம்ப முத்தி போன செனப்பை பார்த்தீங்கன்னா ரொட்டோட்டரில் ஓட்டணும்னா அப்படியே அமுத்திக்கிட்டு வர மாதிரி தான் வரும், அது நல்லா வெட்டாது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஷட்டரில் ஓரளவு அதில் ஓட்டிட்டு நம்ம அப்புறம் ஓட்டணும்னா ரொட்டோட்டரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு ரொம்ப வளர்ந்து ஒரு 8 அடி 10 அடி வளர்ந்து ரொம்ப முத்தி போன தட்டு, இது மாடு திங்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற தட்டை பார்த்தீங்கன்னா, என் நண்பர் பார்த்தீங்கன்னா அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அவர் வளர்ந்த சோளத்தட்டை வந்து ரொட்டோட்டரில் ஓட்டும் போது ஃபுல்லாக ரொட்டோட்டரில் சுற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஷட்டரில் ஓட்டியிருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, ஏன்னா அது நல்லா RPM ஜாஸ்திங்கிறதுனால நல்லா தூள் பண்ணிடும்.
இந்த ஸ்ட்ரட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மரவள்ளி கிழங்கு ஓட்டுன உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா